உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ், உருது, மலையாளம் வரன்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன், இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113. இந்த மீட்டிங் முடிஞ்ச பின்னாடி ஒரு 3 தேர்தல் அதிகாரிகள் மட்டும் மோடியை தனியாக சந்தித்தார்கள். இதனுடைய பின்னணி என்ன? அன்பார்ந்த உறவுகளே, இன்னும் ஒரு சில மாதங்களில் குஜராத்துடைய சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு. இதற்கு முன்னாடியே மோடி மற்றும் அமித்ஷாவிற்கு தங்களுக்கு தோல்வி ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு பயம் உள்ளுக்குள்ளே குமரிட்டு இருக்குது. இதன் காரணமோ என்னமோ தெரியல, தேர்தல் ஆணையம் சுயமாக செயல்படாமல் ஒரு தன்னிச்சையாக இயங்காமல் பாஜக சார்புடைய நிலையில் இயங்குதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. காரணம், இந்திய நாடை எதிர்பார்த்து கொண்டிருந்த இமாச்சல பிரதேசம் மற்றும் குஜராத் ஆகிய இந்த 2 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலுடைய தேதி அறிவிக்கப்பட இருந்த நிலையில் நேற்றைய தினம் இமாச்சல பிரதேசத்துக்கு மட்டும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு குஜராத்துக்கு அறிவிக்கப்படவில்லை. அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய மக்கள் மத்தியில் ஐயம் எழுது. இந்த இமாச்சல பிரதேசத்துக்கு பார்த்தீங்கன்னா நவம்பர் 12 ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் மற்றும் டிசம்பர் 8 இதற்கான தேர்தல் எண்ணிக்கை நடைபெற்று முடிவுகள் அறிவிக்கப்படும்னு வெளியாயிருக்கு செய்தி. குஜராத் மற்றும் இமாச்சல பிரதேசங்களாகிய 2 மாநிலங்களுக்கு ஒரே நேரத்தில் ஏன் தேர்தல் தேதி அறிவிக்கப்படவில்லை என்ற கேள்வி இன்னைக்கு எல்லா மத்தியிலும் எழுது. காரணம் ஏன்? குஜராத் தேதி அறிவிக்கப்படாததுடைய பின்னணி என்ன? தேர்தல் ஆணையம் சுயமாக இயங்காமல் பாஜக சார்புடைய நிலையில் இயங்குதா அப்படிங்கிற பல கேள்விகளை இன்னைக்கு எடுத்து வச்சுட்ருக்காங்க. எந்த அடிப்படையில் இந்த கேள்விகள் நமக்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா, 2018 ராஜஸ்தானில் நடைபெற்ற தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த கான்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா சரியாக 12:30 தேர்தல் தேதி அறிவிக்கப்படக்கூடிய பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்க இருந்தது. 12:30 அரேஞ்ச் பண்ணியிருந்த அந்த நிகழ்வை அதே ராஜஸ்தானில் மிகப்பெரிய ஒரு பேரணியாக மோடி ராஜஸ்தானில் வர்றாருன்னு கேள்விப்பட்ட பின்னாடி அதை 3:30 இந்த தேர்தல் ஆணையம் மாற்றி வைக்குது. இது ஒரு ஐயம். இரண்டாவது, அதிகாரப்பூர்வமாக அஃபீஷியலாக ஒரு தேர்தல் ஆணையம் அனைத்தும் மோடியை சந்திப்பதற்கு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த மீட்டிங் முடிஞ்ச பின்னாடி ஒரு 3 தேர்தல் அதிகாரிகள் மட்டும் மோடியை தனியாக சந்தித்தார்கள். இதனுடைய பின்னணி என்ன? எதற்காக இந்த 3 நபர்களும் மோடியை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உண்டு. இதெல்லாம் பழைய செய்திகள், நினைவூட்டுவதற்காக சொல்கிறேன். அதே போல் இன்னொரு பாஜகவுக்கு பெரிய அச்சம் என்னென்னா, இந்த இமாச்சல பிரதேசத்துடைய தேதி நேற்றைய தினம் அறிவித்தாங்க. அதற்கு 1 வாரத்துக்கு முன்னாடி குஜராத்துடைய ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடந்திருக்குள்ள அதில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் மற்றும் வார்டு மெம்பர்கள் எல்லாமே ஒட்டு மொத்தமாக அப்படியே ஆம் ஆத்மி கட்சிக்கு ஷிஃப்ட் ஆகியிருக்காங்க. இந்த கட்சியிலேருந்து வெளியாகி ஆம் ஆத்மி கட்சியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாஜகவுக்கு குஜராத்தில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுது. அதே மாதிரி ஆம் ஆத்மி கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் எல்லாமே நிச்சயமாக பாஜகவுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும். காரணம், இலவச மின்சாரம், இலவச கல்வி போன்ற ஆக்கப்பூர்வமான திட்டங்களை பாஜகவுக்கு எதிராக ஆம் ஆத்மி கொண்டு வருது. இது ஒரு காரணம். இதே போன்று ராகுல் காந்தியுடைய பாரத் சோடோங்கிற அந்த பயணம் மூலம் மிகப்பெரிய ஒரு அச்சத்திலும் பாஜக இருக்குது. அப்போ நாலாபுறமும் இது போன்று நடக்கிறனால பாஜகவுக்கு தன்னுடைய கோட்டைன்னு சொல்லக்கூடிய குஜராத்தில் வெற்றி பெறுவதற்கான எந்த சாத்தியக்கூறுகளும் இல்லாத நிலையில் தான் இன்றைக்கி காணப்படுது. இந்த நிகழ்வுகளை ஒட்டியோ என்னன்னு தெரில குஜராத்துடைய தேர்தல் தேதி அறிவிக்கப்படலை. அப்போ அறிவிக்கப்படாததற்கு காரணமாக நாம் கருதுவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிட்வீன் கேப், இந்த கால இடைவெளியில் இவங்க குஜராத் மக்கள் மத்தியில் பல்வேறு திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கலாம், இவ்வளவு காலம் நம்ம பண்ண டேமேஜ் சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்க முயற்சி பண்றாங்க போல தெரியுது. அதே மாதிரி டிஃபன் எக்ஸ்போன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய எக்ஸ்போ கண்காட்சி ஒன்றை இந்த குஜராத் அரசு ஏற்பாடு பண்ணியிருக்கு. இதில் இவங்களுடைய வசீகரமான திட்டங்களை கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்கு. அதே மாதிரி அடுத்த மாதம் 2 அல்லது 3 இடங்களில் பாஜகவுடைய ரேலி நடைபெறும் அப்படிங்கிறதுக்கான அறிவிப்புகளும் வந்திருக்கு. இதற்கு மேலே பாஜக என்னைக்கு ஒரு கட்டுக்கதை விடும்ல? நம்மள்டையெல்லாம் பெரிய ஒரு ஏமாற்ற வேலை செஞ்சாங்கல்ல 2014, உங்களுடைய பேங்குகள் எல்லாம் 15 லட்சம் ரூபா டெபாசிட் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு அண்ட புழுகு புழுந்தார்ல நம்ம மோடி. அதே மாதிரி குஜராத் மக்கள் மத்தியில் 30 கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் நம்மள்ட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாரு. இந்த வடையை அவர் எப்படி சுட்டாலும் சரி இது நிச்சயமாக கறிதான் போகும் அப்படிங்கிறது நம்ம குஜராத்துடைய கள நிலவரமே நமக்கு காட்டுது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய எய்ம்ஸ் விஷயம் இருக்குல்ல, அது குஜராத் வரை பரவிருச்சுன்னு சொல்லலாம். ஒரே ஒரு கல்லை வச்சுட்டு எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டப்பட்டதுன்னு சொல்லிட்டு இந்த வடிவேல் காமெடி வர மாதிரி கிணத்தை காணங்கிற மாதிரி எய்ம்ஸ் மருத்துவமனையை காணான்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ட்ரோல்லாம் பண்ணுவோம்ல. இந்த எய்ம்ஸ் விஷயம் குஜராத் வரை போயிருக்கு. அதனால் அந்த மக்கள் எல்லாமே இந்த 30 கோடி ரூபா எப்படி வரும், எப்படி வகையான திட்டங்களில் வரும், ஏன்னா வசீகரிக்கக்கூடிய திட்டங்கள் அது காசா பணமா? 30 50 போடலாம், 100 கோடின்னு போடலாம். கேட்கவா போகிறாங்க, நம்ம செய்யவா போகிறோம்,
தாராளமாக அழிச்சு விடுவோம் அப்படின்னு தான் மோடி இந்த திட்டங்களை அறிவிக்க ரெடியாக இருக்கிறாரு. அப்போ இதற்கு காலம் தேவைப்படும். அந்த காலத்தை பயன்படுத்துகிறார்களோ, தேர்தல் ஆணையம் இவர்களுக்கு அந்த காலத்தை கொடுக்கிறதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இன்னைக்கு இந்திய மக்கள் மத்தியில் எழுது. இவர்கள் குஜராத்தை பொறுத்தவரை குஜராத் தான் இந்தியாவுடைய மாடல், குஜராத்தை போன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புழுகு புழுதாங்கள்ல குஜராத்துடைய நிலவரம் என்ன, அங்கே மக்கள் எவ்வாறு அதிருப்தியில் இருக்காங்க அப்படிங்கிறது கொரோனா காலகட்டங்களில் நடந்த நிகழ்வு போதும். இந்தியாவிலேயே குஜராத் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் தான் கொரோனா அதிகமாக பாதிப்புக்கு உள்ளான மாநிலங்கள். இந்த புள்ளி விவரங்களை கூட பாஜக மறைச்சிருச்சு. அப்போ குஜராத்தில் கொரோனா காலகட்டங்களில் ரோடுகளில் வீசப்பட்டாங்க, ரோடுகளில் மனிதர்களை உட்கார வச்சு பூச்சி மருந்து அடிக்கிற மாதிரி அடிக்கப்பட்டது, பல நிகழ்வுகள் நடந்தது. அந்த கொரோனா காலகட்டத்தில் மிகவும் பாதிப்புக்குள்ளான குஜராத் மக்கள் இன்றைக்கி விரக்தியில் இருக்காங்க. நிச்சயமாக அந்த விரக்தி கண்டிப்பாக வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலையும் எதிரொலிக்கும். அதனால் அவங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்பு மிக 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 குறைவு. இங்கே நீங்கள் பாருங்க, ஆம் ஆத்மி, காங்கிரஸ் மற்றும் பாஜக மூன்று இருக்குது. இப்போ ஆம் ஆத்மி அதிகமான பாஜக ஓட்டுக்களை தான் எடுக்க போகுது. அப்போ பாஜக ஓட்டுகள் அதிகமாக ஆம் ஆத்மி எடுத்துச்சுன்னா காங்கிரஸ் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா ஆம் ஆத்மியுடைய திட்டங்கள் எல்லாமே மக்கள் மத்தியில் வீரியமாக பேசப்பட்டுட்டு மக்கள் மத்தியில் சென்றடைஞ்சிட்டு இருக்குது. அதனால பாஜகவுடைய தோல்வி என்பது குஜராத்தில் கண்டிப்பாக வரக்கூடிய எலெக்ஷனில் நடக்கும் அப்படிங்கிறது பல ஆய்வாளர்களுடைய கருத்துமாக காணப்படுது. அதனால் இவங்க என்ன வகையான மேஜிக் பண்ணாலும் சரி, என்ன வகையான திட்டங்கள் அறிவித்தாலும் சரி, தேர்தல் ஆணையத்தின் மீது நமக்கு சந்தேகம் இருக்கு. ஏன்னா 5-10 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய தேர்தல் ஆணையர் என்ன சொல்கிறார், என்னால் சுயமாக இயங்க முடியல, அதனால் நான் என்னுடைய வேலையை ராஜினாமா செய்கிறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலையை விட்டுட்டு போனார். அப்போ எது அவரை வந்து அழுத்துச்சு, எது ப்ரெஷர் பண்ணுச்சு, வேறு எதுவும் இல்லை, ஆர்எஸ்எஸ், சனாதனம், பாசிசம், இதுதான் இவர்களை அச்சுறுத்தி கொண்டே இவர்களை அழுத்தம் கொடுத்து கொண்டே இருந்திருக்கு. அதனால தான் தன்னுடைய பணியை குடி தூக்கி போட்டு ஒருத்தர் போயிருக்கிறாரு, நேர்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆக தேர்தல் ஆணையம் சுயமாக இயங்க வேண்டும், எல்லா கட்சிகளுக்கும் சரிசமமாக நடத்த வேண்டும். இமாச்சல பிரதேசத்தில் தேதி அறிவித்த தேர்தல் ஆணையம் குஜராத்தில் ஏன் அறிவிக்கவில்லை, இதுதான் நியாயமான செயலா, அறிவிக்கப்படாததற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத மக்கள் மன்றத்தில் நீங்கள் வைக்கணும்ல, வைக்கப்படவே இல்லை. ஆக இந்த அவகாசத்தை கொடுப்பதன் மூலம் குஜராத்தில் இந்த மோடி அரசு எப்படியாவது மீண்டும் ஆட்சிக்கு வரலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறது. நிச்சயமாக இது கனவுலையும் நடக்காது, குஜராத் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த பாசிசத்தை இந்த சட்டமன்ற தேர்தலில் முறியடித்து அவங்கள வீட்டுக்கு தாட்டாமல் இந்த மக்கள் விட போகிறது கிடையாது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.